நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் சில முக்கியமான பிரீமியம் வீடியோ நேயர்கள் கொடுத்த கமெண்ட்டுக்கான சந்தேகங்களையும் பார்த்துருவோம். கண்டென்ட் ஓரியன்டை வந்து இன்னொரு ரெண்டு மூணு வாரம் கழித்து சில வீடியோக்கள் பார்ப்போம். தற்போது இப்போ பொதுவான சந்தேகங்கள். இந்த அமைப்பின்படி சுப்பிரமணிங்கிறவர் ஒருத்தர் கேட்டுக்கிறார். சுப்பிரமணி, ஜோதிடத்தில் அனைத்தும் அறிந்த குருவே சரணம், தங்களிடம் கேள்வி கேட்கும் அனைத்து ஜாதகமும் யோக ஜாதகம் என்றே கூறுகிறீர்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் அநேக கஷ்டங்களும் அவஸ்தைகளும் படுகிறார்கள். ஒரு யோக ஜாதகம் என்பது எவ்வித கஷ்டங்களும் இல்லாமல் இருப்பது தானே? விளக்கங்கள் குருஜி. சுப்பிரமணி, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, கேள்வி கேட்குற எல்லா ஜாதகத்தையுமே யோக ஜாதகம்னு சொல்கிறீங்களே, அப்போ ஆனால் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தானே அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஒரு யோக ஜாதகம் என்பது எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறது தானே, எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு யோக ஜாதகம் என்பது எல்லா எந்த கஷ்டங்களும் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதை வந்து நீங்களே கொஞ்சம் விளக்குனாலே ஒத்துக்குவீங்க. அதாவது 12 பாவகங்களும் சரியான அமைப்பில் அனைத்தும் பொருந்தி வருகின்ற அமைப்பில் எந்த குறையும் இல்லாத மனிதன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் உங்களுக்கும் தெரியும், ஏதாவது ஒரு குறைகள் எல்லா நிலைகளிலும் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையே இன்பம் துன்பம் இருள் ஒளி இது மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் கலந்து வருகிறது தான். உதாரணமாக கூட நான் சொல்லுவேன், நம்முடைய சம காலத்தில் தெய்வத்திற்கு சமமாக மதிக்கப்பட்ட அனைத்து நிலைகளிலும் எல்லாம் கிடைத்த எம்ஜிஆர் அவர்களுக்கு குழந்தை இல்லை, புத்திரபாக்கியம் இல்லை. அவரை வந்து யோகசாலின்னு தானே சொல்ல முடியும். அவர் யோகம் இல்லாதவர், அதிர்ஷ்டம் இல்லாதவர்னு ஏதாவது ஒரு சூழலில் சொல்லலாமா, சொல்ல முடியுமா? கிடையாது. சரி, தனக்கு பிள்ளை இல்லையே, அவர் பாடின பாட்டை கூட ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அவர் பாடிய அத்தனை பாடல்களும் பழித்து விட்டன, ஆனால் எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான் அப்படின்னு அவர் பாடின பாட்டு வந்து பழிக்காமல் போய்விட்டது அப்படின்னு கூட எம்ஜிஆரை பற்றிய விமர்சனங்கள் உண்டு. சரி, இவ்வளவும் கேட்குறேன், நம்மால் பிரமிக்கத்தக்க அளவில் பார்க்கப்பட்ட ஒரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷமாவது பாத்ரூம்லையாவது தனியாக அழுதுருக்க மாட்டாரா, எனக்கு குழந்தை இல்லையான்ட்டு, எழுந்து இல்லையேன்ட்டு, என்ன குழந்தை இல்லையான்ற ஒரு மன வருத்தம் அவருக்கு கண்டிப்பாக ஒரு காலகட்டம் வரைக்கும். எல்லோருக்குமே ஒரு 50 வயசு 60 வயசு தானா சரி, இனிமேல் இல்லைன்ற ஒரு மனதை தேர்த்திக்கிற அமைப்பு தான். ஒரு முக்கியமான பருவத்தில் தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்றத வந்து அவர் என்றைக்காவது நினச்சி பார்த்துருப்பார் இல்லையா? அவர் வருத்தத்தோடு பகிர்ந்திருப்பார். தனிமையிலையாவது அதை நினச்சி ஒரு 2 சொட்டு கண்ணீராவது விட்டுருப்பார். ஆகவே மனித வாழ்க்கை என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏதேனும் ஒரு குறை இருக்கிறது தான். இன்னொன்று உண்மையை சொல்லப்போனால், களத்திர தோஷம் 7ஆம் இடத்துல எம்ஜிஆருக்கு கூட கன்னியா லக்னம், வளர்பறை சந்திரனோடு சேர்ந்த குரு 7ஆம் இடத்துல இருந்து அந்த குருச்சந்திர யோகத்தினால் அந்த 7ஆம் பாவகம் கெட்டதுனால களத்திர தோஷத்தினால மனைவிக்கு தாலி கட்டவே பயந்தார். தாடி கட்டிய மனைவி மற்றும் 3 மனைவிகள், விஎன் ஜானகி அம்மையாரையும் சேர்த்து அவருக்கு 3 மனைவிகள். முதல் 2 மனைவிகள் மறைந்துட்டதுனால ஜானகி அம்மாருக்கும் அம்மாவுக்கும் அவருக்கு தாலியே கட்டலை. அதாவது களத்திர தோஷம் பாதிக்கின்றதுனால தாலி கட்டிய மனைவிகள் இறந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டாமலேயே வந்து பயந்து கொண்டு வாழ்க்கை நடத்திய ஒரு வினோதமான அமைப்பெல்லாம் இருந்தது. ஆகவே எத்தகைய யோக ஜாதகமாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு குறைகள் இல்லாமல் எந்த ஏதாவது ஒரு பாவகம், ஒரு 1ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், எதோ உடலில் ஒரு குறை, மனதில் ஒரு குறை, இந்த மாதிரியான குறைகள் இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. அப்படி அனைத்து குறைகளும் எதுவுமே இல்லாமல் அனைத்துமே நிறையாக இருக்கும்போது அவர் தெய்வ பிறவியாக தெய்வத்திற்கு சமமானவராக பரம்பொருளுக்கு இணையானவராக மாறுவார். அது மனிதனால் நடக்காத ஒன்று. சரி, நான் சொல்கிறேன்னு சொல்கிறீங்கள்ல, எல்லா ஜாதகத்தையும் யோக ஜாதகம்னு சொல்கிறீங்கன்ட்டு, அதாவது நான் கூட பாருங்கள், இந்த நிலையிலிருந்து உங்களுடைய யோகம் செயல்பட ஆரம்பிக்கும்னு தான் சொல்லுவேன். ஜோதிடருக்கும் ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். நாளையிலிருந்து நீ நன்றாக இருப்பாய், நாளை முதல் நீ கஷ்டப்படுவாய், நாளையிலிருந்து நீ நாசமாக போவேன் அப்படின்னு சொல்கிற சில ஜோதிடர்கள். சில பேரை பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தியா உஷாரியா, அடுத்து சுக்கரதசை ஆரம்பிக்குது, சூரியதசை ஆரம்பிக்குது, ரோட்டை கொண்டு வந்துருமியா, டவுசரை கூட அவுத்துருமியா, பயங்கர கஷ்டப்படுவியா, கடன் வாங்குவியா, ரோட்டில் போயிடுவியா, பொண்டாட்டி விட்டு ஓடி போயிடுவாயா, பொண்டாட்டி விட்டுட்டு ஓடி போயிடுவாயா, அதாகுமியா இதாகுமியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெகட்டிவ்களை சொல்லுவாங்க. இப்போ என்னை போல் சிலர் என்ன சொல்லுவாங்க, நாளையிலிருந்து நல்லா இருப்பீங்க, எல்லா கஷ்டமும் உங்கள்கிட்ட இருந்து விலக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நான் சொல்லுகின்ற பலன்களை பாருங்கள், 7.5 சனி முடிஞ்சிருக்கும், 8.5 சனி முடிஞ்சிருக்கும், 9.5 சனி முடிஞ்சிருக்கும், கடுமையான கஷ்டத்திலேருந்து முடிவான ஒரு அமைப்புகளிலிருந்து வெளியே வந்து அப்படியே என்னை வந்து பார்க்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கும், நாளையிலேருந்து நல்லா இருப்பீங்க. ஏன்னா பொது வெளியிலையும் ஒரு நேரலையில் கூட வின் டிவியாக இருக்கட்டும், யூடியூப் நேரலையாக இருக்கட்டும், எந்த ஒரு நேரலையும் இதைத்தான் சொல்கிறேன்.
அதாவது ஒரு பொது வெளிகளில் இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி அமைப்புகளில் அவங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆக அன்ற அந்த நாளிலிருந்து உங்களுக்கு யோகம் செயல்படும்னு சொல்கிறேன். இன்னொன்று தசாபக்தி அமைப்புகள் தான் யோகத்தை இது பண்ணுது. யோக ஜாதகம்னு நான் சொன்னால் கூட இதுவரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். மிகச்சில ஜாதகம் தான் எனக்கு கண்ணில் அப்படியே மின்னல் அடிக்கும், பார்த்தோன்னே பழிச்சுன்னு சொல்லுவேன். என்னங்க கஷ்டப்படாமல் இருக்கிறீங்களே, நல்லா தானே இருக்கிறீங்க, நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான வரும். இது சில நேரங்களில் வின் தொலைக்காட்சியில் கூட நடந்திருக்கிறது. ஒரு ஊர்லேயே பெரிய மனுஷனாக இருப்பீங்க, ஒரு நல்ல ஜாதகமாக இருக்கே அப்படின்னா ஏன் சார் ஒன்றுமே இல்லையே, சில நேரங்களில் வந்து எதுக்காக வந்திருக்கிறீங்க, கஷ்டம்லாம் உங்களுக்கு இல்லையே அப்படின்னு கேட்ட அமைப்புகள்லாம் இருக்குது. ஆகவே யோக ஜாதகம் என்றாலும் அந்த யோகம் எப்போது செயல்படுகிறது, நீங்கள் வந்து வாழ்க்கையில் சில பேர் பார்த்தீங்கன்னா இளமையில் கஷ்டப்பட்டுருப்பாங்க, 40 வயசுக்கு மேலே ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஒரு 30 வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க. அந்த யோகம் செயல்படுகிறது அப்படிங்கிறது வந்து தசாபக்தி அமைப்புகளை கொண்டு தான் வந்து அந்த யோக அமைப்புகளே வந்து உருவாகுது. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் யோகம் என்பது தசாபக்தி அடிப்புகளை கொண்டது அமைவு அப்படின்ற அமைப்பில் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு யோகம் ஆரம்பிக்கிற ஜாதகத்தை நம்ம யோக ஜாதகம்னு தான் சொல்லணும். இன்னொன்று ஜோதிடத்தையே தன்னம்பிக்கையான விதத்தில் சொல்லக்கூடிய ஜோதிடம் தான், அதை நான் அடிக்கடி சொல்கிறேன். அதனால் வந்து ஒரு அவயோக ஜாதகம் என்றாலும் எந்த ஒரு ஜாதகத்தில் இருக்கிற ஒரு நல்ல பாயிண்ட்டை தான் என் கண்ணுக்கு படுமே தவிர ஒரு தீய பாயிண்ட்டு என் கண்ணுக்கு படாது. எந்த ஒரு அமைப்பிலும் எனக்கு படிச்சுன்னு தெரியறது. இன்னொன்று பகவான் பரம்பொருள் எனக்கு கொடுத்த அமைப்பே அப்படின்னு சொன்னால் கஷ்டத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் என்கிட்ட வருவீங்க. அதனால் யோக ஜாதகம்னு சொல்லக்கூடிய பலனுள்ள ஜாதகர்கள் மட்டும்தான் என் பார்வைக்கு வருவீர்கள் அப்படின்றதான் ஒரு அமைப்பு. அதை நான் முழுசாக நம்புகிறேன். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு அத்திபுத்தார் போல் ஒரு சில நிலைகளில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து யோகம் இல்லை, யோகத்தை வந்து செயல்படுத்த முடியாத ஒரு அமைப்பு, ஒரு அவயோகம் பார்த்து உஷாராக இருங்க ஆரம்பிக்க போது. அப்போ கூட நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவேன். ஆகவே அனைத்தும் யோக ஜாதகம்னால இன்னொன்று இருக்கிறதுல பாசிட்டிவாக பாருங்களேன். எல்லா ஜாதகங்களும் யாருமே வந்து இங்கே வந்து முற்றிலுமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே பிறந்து சுத்தமாக வீணாய் போவதற்கென்று பிறந்த பிறவிகள் இங்கே யாருமே இல்லை. யோகம்னா என்ன, ஓரளவுக்காவது நன்றாக இருத்தல்னு வச்சுக்கோமா, உங்கள் பாஷையில் சொல்லப்போனால் ஜோதிட பாஷையில் அது சேர்க்கை அல்லது அதிர்ஷ்டம் அப்படின்னா சேர்க்கை அல்லது இணையம்னு தான் சொல்லப்படுகிறது. நம்ம அதை இப்போ தோராயமாக அதிர்ஷ்டம்னு புரிஞ்சுக்கிறோம். ஒரு சாதாரண பிச்சைக்காரனுக்கு கூட ஒரு வீடு இல்லாத ஏழைக்கு கூட என்ன பண்ணுறாரு, ஒரு ஃப்ளாட் பாரத்தில் 4 சாக்கு கோணியை தொங்க விட்டு கொண்டு ஒரு தட்டியை மறைத்து கொண்டு அங்கேயும் வந்து குடும்பம் நடத்தி ஒரு மனைவியோட அவருக்கும் ஒரு துணைன்றது ஒன்று உண்டு, அவருக்கும் ஒரு துணை, அவரும் அதாவது எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம எல்லாம் ஒரு வீட்டில் இருக்கிறோம். வீடு இல்லாத ஒரு ஏழை என்ன பண்ணுறாரு, ஒரு வீடை உருவாக்கி கொண்டு ஒரு 4 கோணிச்சுவருக்குள்ளே ஒரு 10x10 6x6 8x8 இடத்துல குடித்தனம் நடத்தி அவரும் குழந்தைகளை பெற்று வளர்க்கத்தான் செய்கிறாரு. நீங்களும் மனைவியோடு இருக்கிறீர்கள், நானும் மனைவியோடு இருக்கிறேன், குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறோம், நீங்களும் 3 வேளை சாப்பிடுகிறீர்கள், நானும் 3 வேளை சாப்பிடுகிறேன். ஒரு கோடீஸ்வரர் 5-star ஹோட்டலில் சாப்பிட்றாரு, அதே நம்மை போன்றவர்கள் ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். நம்மை விட எளிமையான ஒருத்தர் ஒரு ஃப்ளாட் பாரத்தில் உட்கார வச்சுட்டு அவரும் உணவு தான் சாப்பிடுகிறார். ஆகவே எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான விஷயங்கள், மனைவி குழந்தை உணவு எல்லாமே வந்து பொதுவானது தான், அது எல்லோருக்கும் கிடைத்துவிடும், அதை வந்து யோகம்னு சொல்ல முடியாது. அது எந்த நிலைகளில் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் யோகம். ஆகவே எல்லாம் கிடைக்கின்ற அமைப்புன்றது வந்து பேசிக் காமனான அமைப்பு, அது எல்லா ஜாதகங்களையும் உறுதியாகவே இருக்கும். அந்த அதையும் தாண்டி ஒரு மேம்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு நடுத்தர ஜாதகங்களை யோகம்னு சொல்கிறோம். அந்த யோகமான ஜாதகங்களுக்கு எப்போது யோகம் செயல்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அப்போ அந்த யோகம் செயல்படும்ன்றதை வச்சுட்டு தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்குறீங்க. ஆகவே ஜோதிடத்தில் தங்களிடம் கேள்வி கேட்கும் அனைத்து ஜாதகமும் யோக ஜாதகம் என்றே கூறுகிறீர்கள், ஆனால் அவர்கள் அனைவரும் அநேக கஷ்டங்களும் அவஸ்தைகளும் படுகிறார்கள். ஒரு யோக ஜாதகம் என்பது எவ்வித கஷ்டங்களும் இல்லாமல் இருப்பதுதானே, நிச்சயமாக கிடையாது. ஒரு யோக ஜாதகம் எல்லா விரலுக்கேற்ற வீர்க்கம் போல் எல்லாருக்குமே மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும், நிச்சயமாக. அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவருக்கு மன கஷ்டங்கள் கண்டிப்பாக இருந்தே தீரும். ஆகவே நீங்கள் எதிர்கால ஜோதிட ஆர்வலராகிய எதிர்கால ஜோதிடர்களாகிய நீங்கள் ஒரு ஜாதகத்தில் எந்த அமைப்பு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பிடித்துத்தான் பலன் சொல்ல வேண்டியதே தவிர, எந்த அமைப்பு நெகட்டிவாக இருக்குது, இவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறார் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அவர் எவ்வாறு கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண தேவையில்லாமல் இனிமேல் எவ்வாறு நன்றாக இருக்கப் போகிறார் அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கனாலே அது யோக ஜாதகம் என்பதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்வீர்கள், சரியா? அடுத்து ராதாமணி. ராதாமணி, குருஜி வணக்கம். கொஞ்ச நாட்களாகத்தான் உங்கள் வீடியோ பார்க்கிறேன். ஒரு சந்தேகம், கேள்வியில் பிழை என்றால் மன்னிக்கவும். ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்லும்போது உங்களுடைய மதிப்பீடு மார்க் அந்த ஜாதகத்திற்கு எந்த அளவிற்கு இருக்கும்? பிறந்த ஜாதகம், தசைபுக்தி, கோட்சாரம், அந்தரம், உங்கள் நேரலையில் ஒரு நிலையில் கூட திருமணம் எப்பொழுது என்று கேட்பவர்களுக்கு
கோட்சாரத்தில் குரு ஏழில் வருகிறார், பார்க்கிறார், இரண்டாம் இடத்தை பார்க்கிறார், அதனால் திருமணம் அடுத்த வருடம் என்று சொல்வதில்லையே. தசாபக்தியை மட்டும் பார்த்து பலன் சொல்லும் நீங்கள் கோட்சாரத்தை தொடுவதில்லையே, ஏன்? அருமையான கேள்வி. கோட்சார பலன் தேவையில்லையா? கோட்சாரத்தில் வருடகிரகம் குரு ராகுக்கு எது முக்கியத்துவம் தருவதில்லையா, ஏன் ஐயா? ராதாமணி, அருமையான கேள்வி கேட்டீங்க. நேரலையில் கூட நான் பார்க்குறேன், தசாபக்தி அமைப்புகளின்படி தான் நீங்கள் வந்து கோட்சார அமைப்பு வந்து தசாபக்தி படி தான் வந்து திருமணம் போன்ற விஷயங்களை சொல்கிறீங்களே தவிர, குரு ஏழில் இருக்கிறாரு, ரெண்டில் வந்துட்டார், குருபலம் இருக்கிறது, அதனால் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே இல்லையே. குரு ராகு கேதெல்லாம் முக்கியத்துவம் தருவதில்லையே, ஏன்? அருமையாக உண்மையான கேள்வி. அதாவது கோட்சாரம் என்பது இரண்டாம் நிலை தான், தசாபக்தி அமைப்புகள் தான் ஒரு மனிதனுடைய அத்தனை விஷயங்களையும் தீர்மானிக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. தசாபக்தி அமைப்புகளே ஒரு மனிதன் அத்தனை நிலைகளையும் தீர்மானிக்கின்றன. கோட்சாரம் என்பது இரண்டாம் நிலை தான். ஆயினும் கோட்சாரத்தையும் இணைத்தே பலன் சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் வந்து எல்லா மூலநூல்களும் சொல்லுகின்றன, அனுபவமும் அதுதான். அதாவது ஜாதக பலன் என்பது ஏற்கனவே பிறந்தவங்களுடைய பிறந்த ஜாதக அடிப்படையிலையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற கோட்சார அடிப்படையிலையும் சொல்ல வேண்டியது. சில நேரங்களில் பாருங்கள், இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு, இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு, இந்த வருடம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவேன். அந்த கோட்சாரத்தையும் மனதில் கொண்டு தான் உங்ககிட்ட நான் கணிக்கிறதுலே தவிர, சொல்கிற போது தசாபக்தி அமைப்புடைய குறிப்பிடுகிறேனே தவிர, நான் அந்த நேரத்திலையும் கோட்சாரத்தையும் தசாபக்தி பலன்களையும் இணைத்துத்தான் கணக்கு பண்ணுறேன். அது வந்து ஒன்று அப்படி பண்ணால் தான் பலன் வரும். அதே நேரத்தில் எட்டில் குரு இருந்தால் திருமணம் ஆகாது அப்படின்னு சொன்னால் அது சுத்த பைத்தியகாரத்தனம். கோட்சாரத்தில் குரு எட்டில் வந்துட்டாரு, ஏழில் இருந்தால் குருபலம். குருபலம் என்று என்ன சொல்லப்படுகிறது? கோட்சாரத்தில் 2, 5, 7, 9 இந்த இடங்களில் 11, 2, 5, 7, 9, 11 இடங்களில் குரு வரும்போது குருபலம் எனப்படுகின்ற திருமணம் நடக்கின்ற காலகட்டம்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 2, 5, 7, 9, 11 ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் மாறி வரும். அந்த 3, 4 இடங்கள் மட்டும் தொடர்ச்சியாக கோட்சாரத்தில் குருபலம் இல்லாமல் இருக்கும். ஒரு குரு வந்து இரண்டாம் இடத்தை தாண்டி 3, 4 போகும்போது மட்டுமே அந்த குருபலம் எனப்படுகின்ற அந்த குருபலம் இல்லாத நிலைமை, திருமணத்திற்கு ஆகாத நிலைமைன்னு சொல்லப்படுகிறது. அந்த 2 தவிர்த்து 5, 7, 9, 11 பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் விட்டு கோச்சார பலம் ஒருவருக்கு நல்ல விதத்தில் திருமணத்திற்கு ஆகக்கூடிய விஷயத்தில் வரும். இதில் ஒரு முக்கியமான ஒன்று, வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஒரு 60-70 வரைக்கும் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சது 30 குருபலம் வரும். அப்போ 30 குருபலம் வரதுனா 30 கல்யாணம் பண்ண முடியுமா? 30 குருபலம் வரும், அதுவும் பருவத்தில் கண்டிப்பாக 20 வரும். அப்போ 20 கல்யாணம் பண்ண முடியுமா? ஆக கல்யாணம் பண்ணுறதற்கு வந்து கோட்சாரம் என்பது 20% அல்லது 30% தான் எடுத்துக்கணும். தாம்பத்திய சுகம் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக துல்லியமாக இதில் கணிச்சுட்டு அதை உறுதிப்படு ஜாதக பிறந்த ஜாதகத்தில் கணிச்சுட்டு அதை உறுதிப்படுத்தும். சுக்கரனோடு சம்மந்தப்பட்ட, 7 சம்மந்தப்பட்ட, 7, 2, 12 இடங்களோடு சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள், குடும்பாதிபதி, போகஸ்தானாதிபதி, மிக மிக முக்கியமாக சுக்கிரன், களத்திர ஸ்தானாதிபதி, இவர்கள் சம்பந்தப்பட்ட தாம்பத்திய சுகம் எப்போது கிடைக்கிறது என்பதை குறிப்பிடுகிற இதை பார்த்துட்டு அதன் பிறகு கோட்சாரத்தையும் பார்த்துக்கிட்டு குருபலமும் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பலன் சொல்லும் போது அது துல்லியமாக இருக்கும். இன்னும் அந்தரத்துக்குள்ளே போனீங்கன்னா, இப்போ வந்து பொது வெளியில் தான் நேரலையில் தான் வந்து கொஞ்சம் ஒரு இதாக சொல்கிறேனே தவிர, நேரில் வர்றவங்கக்கிட்ட இன்னும் ஒரு நிமிஷம் வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு உள்ளே அந்தரம் வரைக்கும் போயிட்டு தான் நான் பலன் சொல்கிறேன். இப்போ அந்தரம் வரைக்கும்லாம் போயிட்டு பலன் சொல்லிக்கிட்டு இருந்தால் லைவை யாருமே பார்க்க மாட்டேங்க, போர் அடிச்சு போயிடும். அதற்காக நம்ம லைவை அது பார்க்காம, லைவில் வந்து அந்தரத்தை இப்போ கவனிக்காமல் தசாபக்திகளை மட்டும் வைத்து கவனித்து தான் சொல்கிறோம். ஆகவே கோட்சாரத்தை நான் கவனிக்கத்தான் செய்கிறேன், கவனிச்சுட்டு தான் நான் இங்கே பலன் சொல்கிறேன். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோட்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லையா? இன்னொன்று, கோட்சாரத்திலேயே நான் வந்து சில ஜென்மச்சின்னி இந்த நிலைமை, நீங்கள் என்ன கேட்குறீங்க, உங்கள் நேரலையில் ஒரு நிலையில் கூட திருமணம் எப்பொழுது என்று கேட்பவர்களுக்கு கோட்சாரத்தில் குரு ஏழில் வருகிறார், ஏழை பார்க்கிறார், ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார், அதனால் திருமணம் அடுத்த விடம் என்று சொல்கிறதே இல்லை. தசாபக்தியை மட்டும் பலன் சொல்ல முடியும், உங்களுக்கு தெரியல. ஆனால் நான் தசாபக்தியோடு சேர்ந்து கோட்சார அமைப்புகளையும் பார்க்கிறேன். ஆனால் கோட்சாரம் என்பது இரண்டாம் பட்சம்தான். கோட்சாரம் என்பது ஒரு மனுஷனுக்கு எந்த இடத்துல மனம் நிம்மதியை தரும், அதை நான் சொன்ன மாதிரி எட்டில் இந்த கோட்சார நிலைகளை அப்படியே விரித்து பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 6, 8, 12 இந்த 6 நிலைகளில் கோட்சாரத்தை அப்படின்னு குருபலம் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. இந்த லக்னத்தில் இருக்கும்போது, அதாவது ராசியில் இருக்கும்போது குரு 7 இடத்தை பார்ப்பார். 1, 3, 4, 6, 8, 12 இந்த நிலைகளில் இருக்கிற 10 சேர்த்துக்கணும், 10, அதாவது 7, 5,
குரு வந்து 2, 5, 7, 9, 11 இந்த ஐந்து இடங்களில் வரும்போது மட்டுமே குருபலம் என்று சொல்லப்படுகிறது. அதே குருபலம் 1, 3, 5, 6, 8, 12, 10 இடங்களில் 7 இடங்களில் இருக்கும்போது குருபலம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த குருபலம் இல்லாத நிலைமைகளில் திருமணம் நடக்கவே இல்லையா? நன்றாக நன்றாக யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணிற்கோ அது அதுக்கு இன்னொரு காம்ப்ரமைஸ் வந்துடுவாங்க. யாராவது ஒருத்தருக்கு குருபலம் இருந்தால் போரும் அப்படின்னு, மணமகனுக்கோ மணமகளுக்கோ யாராவது ஒருத்தருக்கு குருபலம் இருந்தால் போரும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸுக்கும் வந்துடுவாங்க. அதுலேயும் வந்து நிறைய வந்து விதி விளக்குகளோடு உள்ளது தான். காம்ப்ரமைஸ் விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்துடக்கூடாது. அப்போ வந்து 8 இடத்தில் குரு இருந்தாலோ அல்லது மிக கொடுமையாக சொல்லப்படக்கூடிய 6 இடத்தில் குரு இருந்தாலோ திருமணம் நடக்காத ஆளுங்களே கிடையாது. அவர்களுக்கும் திருமணம் நடக்கும். அது தசாபக்தி அடிப்படையில் தான் மிக மிக முக்கியமாக. கோச்சாரத்தில் எப்போது நீங்கள் அதிகமான அமைப்பு பார்க்கணும்னா குருபலத்தை பார்க்கக்கூடாது. 7 சனி ஜென்மச்சனி. ஜென்மச்சனி நடக்கும்போதும் திருமணம் நடக்கும். ஆனால் ஒரு மன உளைச்சலான சில விஷயங்கள். ஜென்மச்சனி வந்து புத்திர பாக்கியம் திருமண பாக்கியத்தை கண்டிப்பாக தடை செய்யாது. அதே நேரத்தில் அஷ்டமச்சனியில் திருமணம் நடக்கும்போது சந்தோஷத்தை கொடுத்து சில சில பிரச்சனைகளை கொடுத்து கெடுக்கின்ற ஒரு அமைப்பு. எதையும் தடை செய்கின்ற அமைப்பு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி. இப்போ சில நேரங்களில் வந்து ஜென்ம ராகு, ராகு 8 இடத்தில் இருக்கும்போது, ராகு ஜென்மத்தில் இருக்கும்போது, ஜென்ம ராகு 8 ராகு, இந்த அமைப்புகள் அதாவது சனியை விட குறைந்த கெடுபலன்களை தரக்கூடிய ராகு. இதை வந்து ஒரு ஏதோ ஒரு ஆர்டிக்கிளில் கூட எழுதியிருக்கிறேன் பாருங்கள். சனி வந்து 12, 1, 2 இந்த 3 பாவங்களை, 12 பாவகம் ஜென்ம ராசி, ராசியின் 2 வீடு, இதை கடக்கும்போது 7.5 சனின்னு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த ராசியை நெருங்கி ஒரு இருள் நெருங்குகிறது. ராசியிலேயே இருள் இருக்கிறது, ராசியை விட்டு இருள் விலகுகிறது அப்படிங்கிற அந்த 3 உங்கள் ராசி, உங்கள் ராசிக்கு பக்கத்து பக்கத்து வீடுங்களை சனி உட்கார்றதான் 7.5 சனி. இதே நிலைமை ராகு 12 வீட்டில் இருக்கும்போதும் ஜன்மத்தில் இருக்கும்போதும் 2 இருக்கும்போதும் உங்களுக்கு 7.5 சனியை விட ஒரு 50 அல்லது 60% குறைவான கஷ்டங்கள் நடக்கும் அப்படிங்கிறதும் கோச்சாரத்தில் ஒரு விதி. ஆகவே அதை வந்து நம்ம ரொம்ப பெருசாக உணர்றதில்லை. அதனால் வந்து நம்ம வந்து அதை பற்றி வந்து ஃபீல் பண்ணிக்கிறதில்லை, அதை பற்றி பெருசாக இது பண்ணுறதில்லை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் கோச்சாரம் பார்க்கப்பட வேண்டும், எத்தகைய நிலையில் பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் இங்கே முக்கியம். கோச்சாரத்தை நான் பார்க்கிறேன். இதில் அதிகமாக கூடுதலாக நான் எடுத்துக்கொள்வது அஷ்டமச்சனி. இது சொல்லுவேன் பாருங்கள், நீங்கள் குருபலத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் திருமணத்திற்கு அஷ்டமச்சனி அவன் நடக்க போது வேண்டாம் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இப்போ 7 குரு இருந்தாலும் அதிசார முறைப்படி மறுபடியும் வந்து ஒரு 4 வாரத்தில் வரப்போகிறார். அப்போ 7 குரு இருந்தால் கூட நான் வந்து அஷ்டமச்சனி நேரத்தில் கொஞ்சம் யோசித்து பார்த்து செய்யுங்க, இன்னொரு அஷ்டமச்சனி சேர்ந்த பெண்ணை சேர்க்க மாட்டேன். அப்போ அந்த அஷ்டமச்சனி நிலைகளை திருமணத்திற்கு சொல்லும்போது கண்டிப்பாக எடுத்துத்தான் சொல்லுவேன், அதை வந்து கணக்கில் எடுத்து கொள்ளுவேன். ஆகவே கோச்சாரம் என்பது பார்க்கப்பட வேண்டியது தான், ஆனால் எத்தனை சதவிகிதம் என்பதை நீங்கள் வந்து அந்த ஜாதகத்தில் உறுதிப்படுத்திக்கணும். ஜாதகம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்ற யோக ஜாதகமாக இருக்கிறதா? கோச்சாரம் பெரிய அளவில் தடை செய்யாது. ஜாதகத்தில் தாம்பத்திய சுகம் வர வேண்டியது இருக்கிறதா? எப்போ அந்த மாதிரி சிக்கல்கள் வரும்? கல்யாணம் முடிஞ்சோடனே அஷ்டமச்சனி வருது, கல்யாணம் முடிஞ்சோடனே ஜென்மச்சனி வருது, யாராவது ஒருத்தருக்கு சிக்கல்கள் வரும். சுப சிக்கல்கள், சுப பிரிவுகளாக இருந்தால் ஃபாரினில் விட்டுட்டு ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறது, ஏதாவது ஒரு பிரிவு, சண்டை போட்டு பிரியறதும் பிரிவு தான், வேலைக்காக பிரியறதும் பிரிவு தான், தாம்பத்திய சுகம் கிடைக்காத ஒரு நிலைமை, அல்லது கல்யாணம் முடிஞ்சோன்னா 6, 8 தசாபக்திகள் வருகின்றன, சரியில்லை, ஏதோ நடக்க போகுது. அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறார், 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார், அவர்கள் வந்து அந்த இது அமைப்பில் இருக்கிறாங்க, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் வரப்போகுது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதுக்கப்புறம் கோச்சார நிலைமை அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போது, ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது, ரெண்டு பேருக்குமே அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போது, ரெண்டு பேருக்குமே இப்போ பொருத்தம் பார்க்கும்போதே ரெண்டு பேருக்கும் அடுத்த வருஷம் அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போதுன்னு நீங்கள் சேர்க்கவே சேர்க்காதீங்க. உறுதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, 100% பிரச்சனை இருக்குது. இப்போ உதாரணமாக இப்போ வந்து மிதனராசி, ரெண்டு மிதனராசிக்கு கல்யாணம் நினைச்சா என்ன ஆகும்? ஒன்றும் சரியாக வராது. இப்போ வந்து அடுத்த வருஷம் 2 கடகராசி, கடகராசிக்கு 2022 ஆரம்பிக்க போகுது. அப்போது ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் அஷ்டமச்சனி ரெண்டு பேருக்கும் வருது, சரியாகவே வராது. கடகம் கும்பம், ஒருத்தருக்கு ஜென்மச்சனி நடக்கும்போது ஒருத்தருக்கு அஷ்டமச்சனி நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இதையெல்லாம் கோச்சாரத்தில் நிச்சயமாக உறுதியாக பார்த்தே தீர வேண்டும். இதில் என்னென்னா கண்டிப்பாக 90% பேருக்கு கெடுதல் நடக்கும், ஒரு 10% பேருக்கு கெடுதல் நடக்காது. அந்த 10% பேர் வேறு விதமான அமைப்பில் கொஞ்சம் சனி சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு உயர்நிலையில் இருப்பாங்க, அவர்கள் கூட மன அழுத்தத்தில் இருப்பாங்க, புள்ள பிறக்காமல் இருக்கலாம். எனக்கு நல்லா தாங்க இருக்கிறாங்க, கெடுதலே நடக்கலை, இவருக்கு ஜென்மச்சனி அவருக்கு அஷ்டமச்சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இருக்காது, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை, அந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி முடிஞ்சவொன்னே தான் கருத்தரிப்பார்கள். அவர்களுடைய மன அழுத்தம் அவங்களுக்கு தான் தெரியும்.
நமக்கு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஏங்க இந்த 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 பையனுக்கு ஜென்ம சென்னையில் அந்த அந்த பொண்ணுக்கு அஷ்டம சென்னையில் தான் கடகம் கும்பம்னு கல்யாணம் பண்ணாங்க நல்லதாங்க இருக்காங்க நல்லா ஜாலியாக வெளியே போகிறாங்க ஜாலியாக வராங்க புள்ள இருக்காயான்னு கேட்பேன் இது வரைக்கும் இல்லைங்க கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுங்க அதுக்கு தான் ஏன் கல்யாணம் பண்ணது அதுவே இல்லை இல்லை அவங்க கிட்ட போய் பேசி பார்த்தா தான் ஏன் தெரியும் எல்லாம் ஜாலியாக இருக்கிறோம் மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்ற மன அழுத்தத்தில் நாங்கள் இருக்கிறோன்றது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்வாங்க அதனால் மேம்போக்காக பார்த்து எதையும் குறை சொல்லிடக்கூடாது கொச்சார ரீதியாக ரெண்டு பேர் வந்து நல்லா இருப்பதாக வெளித்தோற்றத்தில் தெரிஞ்சாலும் நான் உள்ளுக்குள்ள ப்ரிடிக்ஷன் சொல்லும்போது அதை தான் கேட்பேன் வந்தவர்கள் கூட சில நேரத்தில் வந்து விருச்சிகராசிங்க 5 வருஷமாக நான் நல்லா தாங்க இருக்கிறேன் கல்யாணம் பண்ணி அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லைங்கன்னு நான் திருப்பி இருந்து கேட்பேன் 5 வருஷம் சாக்கல நீங்கள் புள்ள இருக்கான்னு கேட்பேன் அது ஒன்று தாங்க குறைன்னு ஐயோ அதுதான் என் பெரிய குறைய கல்யாணம் பண்ணதே உனக்கு புள்ள பத்துக்கிறது தான் கல்யாணம் பண்ணேன் 5 வருஷமாக புள்ளியே இல்லை ரெண்டும் விருச்சிகராசி அப்புறம் எப்படி புள்ள பிறக்கான் பொண்டாட்டிட்ட கேளு என்ன அதுனா உடனே அழுக ஆரம்பிக்கும் அந்தம்மா ஐயோ நான் படுற கவசை என் தங்கச்சிக்கு புள்ள பிறந்துருச்சு என் தங்கச்சிக்கு புள்ள பிறந்துருச்சு வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போக முடியல அது போக முடியல இது போக முடியல இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமான்னு தான் உங்ககிட்ட வந்து கேட்டுருக்குறோம் கடவுள் புண்ணியத்தில் ரெண்டு பேரும் விருச்சிகராசி தான் எந்த குறையும் இல்லைன்னு இந்த குறையை தவிர்த்து வேறு என்னமா உனக்கு குறை அந்த பொண்ணு ஆமான்னு ஒத்துக்கும் அதுக்கப்புறம் தான் இவருக்கே யோசனை வரும் ஆமாங்க தொழில்களில் எல்லாம் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது காசு பணத்துக்கெல்லாம் குறை இல்லை ஆனால் புள்ளை இல்லைன்றது பெரிய கோராமையாக இருக்குது வெளியில் போக முடியல வீட்டம்மா வெளியில் வரமாட்டேங்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லுது அப்பா அம்மாவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மாமனார் மாமியாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய 3 வருஷமாக கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறோன்னு வாங்க இதுதான் விருச்சிகராசி ரெண்டு விருச்சிகராசியாக இருந்திருக்கும் ரெண்டு தனுசு ராசியாக இருந்திருக்கும் ஆகவே கோட்சார நிலை எப்போதுமே பார்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் அந்த கோச்சார நிலையை எப்போது எங்கே தசாபக்தி அமைப்புகளோடு பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ராதாமணி நீங்கள் வந்து இருக்குது நானும் பார்க்கத்தான் செய்கிறேன் நான் பார்க்கத்தான் செய்கிறேன் அது உங்களுக்கு அது தெரியல உங்களுக்கு சரிங்களா அடுத்து சிவசுப்பிரமணி சிவசுப்பிரமணி என்ன கேட்குறீங்க வணக்கம் குருஜி தசாநாதனுடன் வெவ்வேறு கிரகங்கள் இணையும் போதும் வெவ்வேறு கிரகங்கள் இணையும் போதும் 3-4 வெவ்வேறு பாவகங்களை இயக்கும் போதும் எவ்வாறு பலன் எடுப்பது மிக முக்கியமான ஒரு ஆழமாக பதில் சொல்ல வேண்டிய கேள்வி ரொம்ப ஆழமாக உள்ள போனதை அதுக்கு பதில் சொல்ல முடியும் தசாநாதனுடன் வெவ்வேறு கிரகங்கள் இதுக்கு தான் நான் கிரகச்சே சிவசுப்பிரமணி கிரகச்சேர்க்கையை இதற்காகத்தான் சொல்லிக் கொடுத்தேன் கிரகச்சேர்க்கைன்றது இதற்காகத்தான் சொல்லிக் கொடுக்குறேன் வெவ்வேறு கிரகங்கள் இணையும் போதும் 3-4 வெவ்வேறு பாவகங்களை அந்த தசாநாதன் இயக்கும் போதும் அந்த தசாநாதன் எப்படி இயக்குவார்ன்றீங்க பார்வையில் இயக்குவார் அதாவது செவ்வாய் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க 6ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் என்ன பார்ப்பார் தன்னுடைய 4ஆம் பார்வையால் 9ஆம் பாவகத்தை பார்ப்பார் தன்னுடைய 7ஆம் பார்வையால் 12ஆம் பாவகத்தை பார்ப்பார் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் மிதுன லக்னம் ஆறில் செவ்வாய் மிதுன லக்னம் அதாவது நீங்கள் கேட்குற சிவசுப்பிரமணி தசாநாதனுடன் வெவ்வேறு கிரகங்கள் இணையும் போதும் 3-4 வெவ்வேறு பாவகங்களை இயக்கும் போதும் எவ்வாறு பலன் எடுப்பது மிக அருமையான கேள்வி ரொம்ப சென்சிட்டிவ் இதை வந்து படம் போட்டு கூட விளக்கலாம் இப்போ வந்து ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் இன்னொரு நிலையில் ஒரு உயர்நிலை வீடியோவாக படம் போட்டு 2-3 இதோட விளக்குறேன் ஒரு இதில் அதனால் அந்த கேள்வியை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி படிச்சுன்னு வர்ற ஜாதகங்களில் வந்து நான் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் இப்போது நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் உங்களுக்கு உதாரணமாக மிதுன லக்னம் 6இல் செவ்வாய் இந்த கிரகச்சேர்க்கைக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 6இல் செவ்வாய் 3-4 கிரகங்கள்னு கேட்குறீங்களா சரி அப்போ 3 கிரகம் அவரோடு கூடுகிறதுன்னு வச்சுக்குவோம் 3 கிரகங்கள்னால் சூரியன் சனி குருன்னு வச்சுக்குவோம் ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம் சூரியன் சனி குரு அப்படின்னு வந்துட்டாலே ஒருத்தர் அவருக்கு பிடிக்காத எதிரி சனி ரெண்டு பேர் பிடிச்சவங்க மிதுன லக்னம் லக்னம் அவரே 6ஆம் எதிரி சூரியன் சனி குரு சூரியன் சனி குரு செவ்வாய் 4 கிரகங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கின்றன அப்போ அந்த குரு என்ன அந்த செவ்வாய் என்ன பண்ணுவார் 6ஆம் இடத்தை பார்ப்பார் 9ஆம் இடத்தை பார்ப்பார் செவ்வாய்க்கு 3 பார்வைகள் இருக்கின்றன தொடர்புன்றது இப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க 3-4 பாவங்களை இயக்கும் போதுன்றதை நம்ம தொடர்பு கொள்ளும் போதுன்னு சொல்லலாம் ஒரு கிரகம் தான் இருக்கும் வீட்டை இயக்கும் தான் தொடர்பு கொள்ளும் இதையும் பார்க்கும் அதை வந்து பார்வைன்றது அந்த கிரகம் அங்கேயே இருக்கிறதா கூட எடுத்துக்கலாம் அது ஒரு அமைப்பு சரி இதில் இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அந்த 4, 7, 8ஆம் பார்வைகளுக்குள்ள அமைப்பு என்ன அதாவது செவ்வாயின் 7ஆம் பார்வை 100% பலனையும் 4ஆம் பார்வை 75% பலனையும் 8ஆம் பார்வை 25% பலனையும் தரும் இது ஒரு கணக்கு இதெல்லாம் வந்து இந்த பார்வையின் அமைப்புகளில் உள்ள ஒளி பார்வைன்றதே ஒளி வச்சு தானே சொல்கிறேன் அப்போ அந்த பார்வையின் ஒளிவீச்சில் இந்த 3 பார்வைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன
தனக்கு நேரே இருக்கின்ற வீட்டை வந்து செவ்வாய் சுபத்துவமானாலோ பாபத்துவமானாலோ அவர் அங்கே பார்த்து கொடுப்பார் அல்லது பார்த்து கெடுப்பார். ஏழாம் பார்வை பரிபூர்ண பார்வை, 100% பார்வை. நான்காம் பார்வை 50-75% பார்வை, 75-75% மேலே அதுக்கு பவர் இல்லை. எட்டாம் பார்வை, பார்வையே அது வந்து ஒரு ஒரு குறைவான பார்வை தான், 25% பார்வை. இதில் வந்து என்னென்னா, மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் விருச்சிகத்தை பார்ப்பார். தன்னுடைய ஒரு நிலையில் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று தன்னுடைய இன்னொரு ஆட்சி வீட்டை பார்க்கின்ற ஒரே கிரகம் செவ்வாய் என்றதை ஜோதிடமனும் தேவரகசியம் கட்டுரையில் எழுதியிருக்கிறார். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த அந்த அமைப்பு செவ்வாயை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. ஒரு நிலையில் தன்னுடைய ஆட்சி பெற்ற வீட்டில் அமர்ந்து தன்னுடைய இன்னொரு ஆட்சி வீட்டை பார்க்கின்ற ஒரே கிரகம் செவ்வாய். அப்போ இங்கே இந்த மாதிரி அமைப்பு இயக்கும் போது, அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து பாவத்துவமாகி, அதே நேரத்தில் சனியோடு சேர்ந்து சுபத்துவமாகி, கடுமையான குழப்பம் அந்த இடத்துல தான் பலன் எடுக்கிறதுக்கு வந்துடும். டிகிரி வைஸ் வந்துடணும். அப்போ 3-4 கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறார். செவ்வாய் இங்கே தனித்திருக்கு, அதாவது வலிமையோடு இருக்கிறார். செவ்வாய் மிதுனக்கணத்திற்கு வலிமையோடு தன்னுடைய கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலிமையோடு இருக்கிறார். இங்கே இந்த 30 டிகிரியில் பால மிருத்துவ இந்த அவஸ்தைன்னு சொல்கிற ஒரு தடவை பிரிமியம் வீடியோ போட்டேன் இல்லையா, அந்த பால அவஸ்தை, அந்த மிருத்திய அவஸ்தை, அந்த எவ்வன, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, அந்த 5-5-5-5 டிகிரிகள், குழந்தையாக இருக்கிறாரா, சிறுவனாக இருக்கிறாரா, வாலிப மத்திம வயதான இதில் இருக்கிறாரா, அது ஆண்ராசியா பெண்ராசியா, இந்த செவ்வாய் ஆண்ராசியா பெண்ராசியா, எந்த 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 ராசின்றதை வந்துடும். இங்கே இங்கே விருச்சிகம்னாலே இங்கே பெண் ராசின்னு வந்துடுது இல்லையா. அப்போ விருச்சிக ராசி பெண் ராசி, பெண் ராசிக்கு ரிவர்ஸில் வரணுமா, ஆண்ராசிக்கு வர வேண்டிய அமைப்பில் வரணுமான்றது ஏற்கனவே ஒரு ப்ரீமியம் வீடியோவாக போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஆக செவ்வாய் எந்த அமைப்பில் இருக்கிறார், செவ்வாய்க்கு அருகில் யார் இருக்கிறார், செவ்வாயோடு சேர்ந்து இப்போ வந்து எப்படி தசாபக்தியில் எப்படி பலன் எடுக்கிறது, கிரகச் சேர்க்கைக்கு எடுத்து விட்டு தான் அப்புறம் நீங்கள் கிரகச் சேர்க்கைக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் இங்கே பலன் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே மேலே வர முடியும். அப்போ அப்படி வந்தால் தான் அது வந்து நீங்கள் பலன் சொல்வதற்கு கரெக்டான ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ அவர் ஏற்கனவே பாவியாக இருக்கிறார். குருவோடு அதிகமாக இணைந்திருந்தால், குருவோடு ரொம்ப நெருக்கமாக 3-4 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருந்தார்னா அவர் சுபத்துவமாக இருக்கிறார், சுப கடன்களை கொடுக்க போகிறார். இந்த மனிதனுக்கு ஒரு கடன் மூலமான நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறார்னு அர்த்தம். கடன் நோய் எதிரி, அப்போ கடன் நோய் எதிரிக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் வலுத்தால் நோய், சனி வலுத்தால் கடன், குருச்சந்திர யோகம் போன்ற கஜகேசரி யோகம் போன்றவைகள் இருந்தால் எதிரி. இந்த துணை அமைப்புகளையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இதை பற்றிய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். ஆக எல்லா வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னா அந்த கிரக சேர்க்கைக்கு என்ன பலன் எடுக்கிறது, எந்த பாவகம் இயக்கப்படும்ன்றதை புரிஞ்சிடும். முதலில் சேர்க்கை, அந்த டிகிரி வைஸ், 30 டிகிரியில் யார் யார் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறார்கள், செவ்வாயோடு தசாநாதனான செவ்வாயோடு யார் அதிகமாக நெருங்கி இருக்கிறார்கள், செவ்வாய்க்கு இங்கே சூரியன் சனி குரு செவ்வாய் இந்த நால்வரில் செவ்வாய்க்கு மிகவும் பிடித்தவர் குருவும் சூரியனும், அவருக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு, அவரோடு சேர்ந்து நெருங்கி இருந்தால் செவ்வாய் அஸ்தமனமாகி இருந்தால் தவறு, அது பாபத்துவம். பாவக்கிரகம் அஸ்தமனமாகி இருக்கிறது, அவருடைய இயல்பை செய்ய விடாமல் தடுக்கின்ற ஒரு நிலை. இந்த இடத்துல ஆறாம் பாவத்தின் கொடிய கெட்ட கடன் அமைப்புகள் நடக்கும். அஸ்தமனமான கிரகம் பேயாட்டமாடும், அஸ்தமனமான கிரகம் பேயாட்டமாடும். அதே நேரத்தில் அங்கே சூரியனோடு அவர் 10 டிகிரிக்குள்ளே நெருங்கி 5 டிகிரிக்குள் குருவோடு இணைந்திருந்தால் அஸ்தமன தோஷம் நிவர்த்தி. அங்கே அந்த இடத்துல அவர் சுபத்துவம் எனப்படுகின்ற நான் சொல்லுகின்ற ஒரு ஹை நிலையில் அந்த தசைக்கு அவர் வந்து நல்ல பலன்களை செய்ய போகிறார். அப்போ எந்த நிலையிலும் சரி, ஒரு 10-15 டிகிரிக்குள்ளே சனியோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ அந்த 15 டிகிரிக்குள்ளே சனியோடு சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில் இங்கே என்ன நடக்கும், செவ்வாய் தர வேண்டிய நற்பலன்கள் கொஞ்சம் குறையும். சரி, இதையே அப்படியே தலைகளாக மாற்றிக்கங்க. குரு 15-20 டிகிரி தள்ளி விலகி இருக்கிறார், சனி 2-3 டிகிரிக்குள் சேர்ந்திருக்கிறார், சூரியன் 5 டிகிரிக்குள் சேர்ந்திருக்கிறார். சுத்தமாக செவ்வாய் வந்து கெட்டுப்போனார்னு அர்த்தம். நெருங்கும் தூரத்தை வைத்து தான் நீங்கள் உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொல்கிற தசாபக்தி பலன்களில் செவ்வாய் அஸ்தமனமும் ஆகி பாபத்துவமும் அடைந்து விட்டார். முதல்ல அவர் பாபத்துவம் அடைந்திருக்கிறார், அஸ்தமனமும் அடைந்திருக்கிறார். இதை வைத்து விட்டு அதன் பிறகு கொஞ்சோண்டு உயிர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு தூரத்தில் குரு இருந்து 15 டிகிரியில் கொஞ்சம் சுபத்துவம் படுத்துகிறார். ஆகவே முதலில் அனைத்து கெடுபலன்களையும் செய்து பிறகு அந்த சுபத்துவத்தின் மூலமாக ஆளை கொஞ்சம் குளிப்பாட்டி எந்திரிக்க வச்சு எழுப்புவார்னு அர்த்தம். சரி, இந்த இயக்கும் பாவகங்கள்னு கேட்டிங்கல்ல, என்ன பாவகங்களில் வந்தவுடனே என்ன பண்ணுவார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். தகப்பன் வழி, முன்னோர் வழி, பாக்கியங்கள் அனைத்தையும் கெடுப்பார் தன்னுடைய 4ஆம் பார்வையின் மூலமாக. ஆக முதல் 7 வருடத்துடைய திசையை பார்வையின் அமைப்பாக கிட்டத்தட்ட வந்து ஒரு
பார்வையின் வழியில் ஒரு மூன்று பாகமாக பிரிப்பார். மூன்று பாவகங்களில் அந்த 12 பாவகத்துடைய பலன் விரய பலனை அப்படியே செய்வார். கடன் மூலமான விரயம், ஏன்னா 100% பாவம் அமைப்பு இல்லையா, கடன் மூலமான ஏகப்பட்ட விரயங்கள், கடன் வாங்கி விரயம் பண்ணுகின்ற வேலை, பாக்கியத்தை விரய கடனால் வந்து பாக்கியத்தை விரயம் பண்ணுற வேலை. அடுத்து 8-25% லக்னத்தை பார்க்குறாரு இல்லையா, அதாவது 9-12 லக்னத்தை பார்ப்பார். அந்த லக்னத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பில் ஏற்கனவே செவ்வாதசை நடந்த அல்லது ஏதோ ஒரு தசை நடந்த ஒரு விஷயத்தை இதை வந்து நீங்கள் தெளிவாக இப்போ நான் சொல்கிற விஷயங்களை கம்ப்ளீட்டாக பார்த்துக்க முடியும். ஆகவே இந்த அமைப்பில் லக்னத்தை வந்து 6 இடமாக பார்த்து உடல் மனநலத்தை பாக்கியத்தை கெடுத்து விரயத்தை கொடுத்து உடல் மனதை கெடுக்கின்ற வேலையை செய்வார் அந்த 7 வருஷத்தில். இதுதான் அந்த பாவகங்களை இயக்குகின்ற தன்மை. இதை பற்றி, இது கொஞ்சம் நல்ல சப்ஜெக்ட், அதனால் இதை பற்றி கூட ஒரு இன்னும் ஒரு 2-3 வீடியோ போடலாம். இப்போது நான் சொன்னது ஒரு 4 கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறார், அந்த கிரகத்தின் தன்மைகளை அந்த பாவகங்களில் அவர், சனி வந்து இதில் அட்டமாதிபதி, சூரியன் வந்து 3 7 குரு, இவர்களுடைய அமைப்பின்படி சுபத்துவ அமைப்பின்படி செய்கின்ற பலனை கடன் நோய் எதிரி மூலமாக தன்னுடைய ஆதிபத்திய விஷயங்களை, அதுதான் ரொம்ப முக்கியம். 11 இடத்து பலனை வந்து 2வதாக கடைசியாக தான் செய்வார், ஏன்னா 6 இடத்தோடு தான் அவர் தொடர்பு கொள்கிறார். இராதிபத்தியம் உள்ள கிரகம் தன்னுடைய எந்த வீட்டையோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டு பலனை 70%, 75%, 80% செய்யும் அப்படிங்கிற விதியை ஒன்று சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி முழுக்க முழுக்க தன்னுடைய கடன் விஷயங்களை, இப்போது நான் சொன்ன சூரியன் சனி சேர்க்கையின் விஷயங்களில் பாக்கியத்தை கெடுத்து, 4 பார்வையால் பாக்கியத்தை கெடுத்து, 12 பார்வையால் அங்கே விரயங்கள் அமைப்புகளை ஏதாவது ஒன்று கொடுத்து உடல் மன அமைப்புகளை கெடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு பலன். இது இப்போ புரியுதா பாருங்கள், அல்லது இப்போ வந்து இதை ஒரு 2-3 வீடியோவை கூட கொஞ்சம் விளக்கி படங்களோடு போட சொல்கிறேன். ரொம்ப நன்றி. யார் நல்ல கேள்வி கேட்டீங்க, யார் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிங்களே, சிவசுப்பிரமணி, அருமையான கேள்வி. இதை மறுபடியும் கூட வேறு ஒரு வகையில் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன், கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் வேறு வகையில் விளக்கி சொல்கிறேன். இத்துடன் இதை முடிச்சுக்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.